ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தளபதியோட 67வது படத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு நடிகர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதி விஜய் பார்த்திங்கன்னா வாரிசு படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் 67வது படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா அவருடைய 100% அவருடைய ஸ்டைலில் தான் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எல்சியூ கான்செப்டில் வருமா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருந்துட்டு வருது. இந்த நிலையில் இந்த படத்தில் ஒரு காமெடி நடிகர் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு அவர்கள் தான். ரீசெண்டாக ஒரு மேடையில் கூட சொல்லியிருப்பார், லோகேஷ் கனகராஜோட அடுத்த படத்தில் நடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் படத்தை தொடர்ந்து பகத் பாஸ்கர் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த 67வது படத்தில் இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. விக்ரம் படத்தில் பகத் பாஸ்கரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் பாராட்டும்படியான ஒரு கேரக்டராக இருந்தது. அந்த படத்தை தொடர்ந்து இப்போது தளபதியோட 67வது படத்தில் நடிக்க போகிறதுனால இந்த படம் கண்டிப்பாக லோகேஷோட எல்சியு கான்செப்டில் உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதியோட 67வது படத்தில் பகத் பாசில், யோகி பாபு இவங்க ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நம்ம தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அப்டேட்டோட பார்க்கலாம்.